சுமாரான பிரியாணி இல்லை, சூப்பரான பிரியாணி இல்லை, கொடுக்குற காசுக்கு செமத்தியான குவான்டிட்டியில் ஒரு டீசெண்டான டேஸ்ட்டில் இருக்கிற பிரியாணி தான் நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன் இந்த கடையோட பிரியாணி. இப்போ சேனலில் நீங்கள் இப்போ தான் புதுசாக வீடியோ பார்க்குறீங்களா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம திருச்சி குண்டூர் மெயின் ரோட்டில் எம்ஐடி காலேஜுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு சின்ன சந்தில் தாங்க இந்த பிரியாணி கடை இருக்குது. நேம் போர்டு இல்லாத இந்த பிரியாணி கடையில் சிக்கன் பிரியாணி, எம்டி பிரியாணி, பெப்பர் சிக்கன் கிரேவி, அவிச்ச முட்டை இதெல்லாம் பகல் 11:30 மணிலேருந்து 2:30 மணி வரைக்கும் கிடைக்குங்க. 100 ரூபாய்க்குலாம் பிரியாணி வாங்கினா பீஸ் வச்சு ரைஸ் வச்சு தரதே பத்த மாட்டேங்குது, எக்ஸ்ட்ராவாக எம்டி பிரியாணி வாங்குறதா இருக்குது. ஆனால் இந்த கடையில் நீங்கள் ஒரு பிரியாணி வாங்கிட்டா போதுங்க, இந்த சிக்கன் பீஸோட நிறைய ரைஸ் வச்சு தர இந்த பிரியாணி ரெண்டு பேர் தாராளமாக சாப்பிடலாங்க, ஏன்னா அவ்வளோ குவான்டிட்டியில் இருந்துச்சு. இந்த அளவுக்கு குவான்டிட்டியில் இருக்க பிரியாணி 100 ரூபா. இந்த அவிச்ச முட்டை இருக்கே அது எக்ஸ்ட்ராவாக 10 ரூபா. டேஸ்ட்லாம் ஆக ஓகோன்னு சொல்ல முடியாதுங்க, ஆரம்பத்திலே சொன்னது மாதிரி ஒரு டீசெண்டான டேஸ்ட்டில் ஸ்பைசஸ் மசாலாலாம் சட்டிலாக இருக்கிற இந்த சிக்கன் பிரியாணி 100 ரூபாய்க்கு செம்ம ஒர்த்துங்க. இங்கே பக்கத்தில் காலேஜில் படிக்கிறவங்களுக்கும் இங்கே ரூம் எடுத்து தங்கியிருக்கவங்களுக்கும் இந்த பிரியாணி ஒரு செம்ம மேட்ருங்க. பிரியாணியில் இருந்த பீஸும் ஹார்டாக இல்லாமல் நல்லா டெண்டராக குக்காக இருந்துச்சுங்க. இந்த பிரியாணி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராகவே இருந்துச்சு. வீடியோ பார்க்குறேன் நீங்கள் ஆல்ரெடி இந்த கடையில் வந்து சாப்பிட்றீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எம்ஐடி காலேஜ் இந்த சரௌண்டிங்கில் படிக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இந்த பிரியாணி வாங்கிட்டு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதே மாதிரி கத்திரிக்காய் மாங்காய் போட்டிருக்க இவங்களோட இந்த தால்ச்சாவும் இந்த பிரியாணி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராகவே இருந்துச்சுங்க. வீடியோ பார்க்குற நீங்கள் உங்கள் ஏரியாவிலேயும் நல்ல நல்ல கடையெல்லாம் எங்கனாச்சும் ஒளிஞ்சிருக்கும்ல, அந்த மாதிரி கடையெல்லாம் எங்கெங்கே இருக்குன்ட்டு கமெண்ட்டில் மறக்காம சொல்லுங்கள். அந்த கடையிலையும் வந்து ஃபுட்டை ட்ரை பண்ணி வீடியோ எடுத்து மக்களுக்கு தெரியப்படுத்தும். அடுத்ததான் நான் ட்ரை பண்ணது இவங்களோட இந்த பெப்பர் சிக்கன் கிரேவி. 60 ரூபாய்க்கு கொடுக்குற இந்த பெப்பர் சிக்கன் கிரேவியில் 4 பீஸ் சிக்கன் இருக்குங்க. இந்த கிரேவியில் இருந்த சிக்கன் பீஸும் செம்மையாக குக்காக இருந்துச்சுங்க. நேவுன்னு சொல்கிறேன், இந்த கடையில் நீங்கள் என்ன ட்ரை பண்ணுறீங்களோ இல்லையோ கண்டிப்பாக இந்த பெப்பர் சிக்கன் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த கடை ரொம்ப சின்னதுங்கிறதுனால ஃபேமிலியாக போனால் செட் ஆகாதுங்க, ஃப்ரெண்ட்ஸோட போனால் உட்காந்து சாப்பிட்லாம். மேக்ஸிமம் இந்த கடைக்கு போனீங்கன்னா பாஸ் வாங்கிட்டு போகிறது தான் என்னைய பொறுத்தவரைக்கும் பெஸ்ட்டாக இருக்கும். அப்படி போய் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பிரியாணி மட்டும் வாங்காமல் இந்த பெப்பர் சிக்கன் கிரேவியும் வாங்கி இந்த பிரியாணி கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு சும்மா அந்த மாதிரி. ஆரம்பத்துலேயே சொன்னது மாதிரி தாங்க, இந்த பிரியாணி ரொம்ப சட்டிலாக தான் இருந்துச்சு, ஆனால் இந்த பெப்பர் சிக்கன் கிரேவி சும்மா வேற லெவல் சம்பவம் பண்ணிடுச்சு. வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த சைடு போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த கடையில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இன்ஸ்டாகிராமிலையும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.